श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंगपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट्तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यदेत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द முதல் அத்தியாயத்திலையும் ரெண்டாவது அத்தியாயத்திலையும் பகவான் என்னென்ன அவதாரங்கள் செஞ்சிருக்கிறார், கிருஷ்ணாவதாரம் எதற்காக எடுத்தார், பலராம அவதாரம் எதற்காக எடுத்தார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய அவதார காலத்தை முடிச்சென்ற பிறகு தர்மம் யாரை சரணமடைந்தது என்றெல்லாம் சூத பௌராணிக்கரிடத்தில் சௌனகாதி முனிவர்கள் கேள்வி கேட்டுண்டா. வியாசர் செய்திருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அநேகமானது. அதில் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு குறைந்த அறிவு உள்ள மனிதனால் முடியாது. அப்போ அதனால் அந்த வியாசர் எழுதியிருக்கக்கூடிய சாஸ்திரத்தினுடைய சாரங்களை சொல்லணும். பகவான் வேறு என்னெல்லாம் அவதாரம் எடுத்தாரோ அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அந்த ரெண்டு அத்தியாயத்தில் இதெல்லாம் கேட்டா. அதனால் மூணாவது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் மூணாவது அத்தியாயத்தில் சௌனக முனிவர்கள் கேட்டதற்கு பதில் சொல்கிறார் சூத பௌராணிகர். பொதுவாக நமக்கெல்லாம் பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொன்னால் 10 அவதாரம் தான் நமக்கு நன்னா பிரசித்தமாக தெரியும். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ஸ்ரீராமாவதாரம், பலராம அவதாரம், ஸ்ரீகிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம், இப்படி நமக்கு 10 அவதாரங்கள் தான் நன்னா தெரியும் பிரசித்தமாக. ஆனால் இங்கே பாகவதத்தில் இந்த அத்தியாயத்தில் 22 அவதாரம் பகவானுடைய அவதாரங்கள் சொல்லப்படுறது. சாட்சாத் பகவான் விராட் ஸ்வரூபத்தை எடுத்துட்டு தன்னிடத்துலேருந்து பிரகிருத்தியை உண்டு பண்ணி அதிலேருந்து மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், பிறகு பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மாத்திரைகள், குணங்கள், இதெல்லாம் ஒரு 16 கலைகள் சொல்லப்படுறது. இந்த 16 கலைகள் இருக்கிறது விராட் ஸ்வரூபத்தினுடைய லட்சணம்.
அதனால் சொல்கிறார் ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிஹி சம்பூதம் ஷோடசகலம் ஆதௌ லோக சிசிருக்ஷயா யஸ்யாம் வசி சயானஸ்ய யோகநித்ராம் விதன்வதா நாபிஹ்ருதாம்புஜாதாசீத் பிரம்மா விஸ்வசிருஜாம் பதிஹி. பிரளய காலத்தில் அந்த விராட் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் யோக நித்திரையில் இருக்கும் பொழுது அந்த பகவானுடைய வயத்திலிருந்து ஒரு தாமரை புஷ்பம், அந்த தாமரை புஷ்பத்திலிருந்து சாக்ஷாத் பிரம்மதேவர் தோன்றினார். அந்த விராட் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய வயத்திலிருந்து தோன்றின பிரம்மா சத்வகுணமுடையவர். அந்த பகவானுக்கு எவ்வளவு கைகள் எவ்வளவு கால்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது பஷ்யந்தியதோ ரூபம் அதப்ரஜக்ஷுஷா சஹஸ்ரபாதோரு புஜானநாத்புதம் சஹஸ்ரமூர்த சிரவணாட்சி நாசிகம் சஹஸ்ரமௌல்யம்பர குண்டலோல்லசத். ஆயிரம் திருவடி, ஆயிரம் சஹஸ்ரம் திருவடி, ஆயிரம் கைகள், ரெண்டாயிரம் கைகள், பகவானுக்கு முகங்கள்லாம் ஆயிரம் இருக்குது, தலை ஆயிரம் இருக்குது, கண்கள் ரெண்டாயிரம் இருக்குது. இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு ரூபத்துக்கு விராட் ஸ்வரூபம் அப்படின்னு பேர். இந்த விராட் ஸ்வரூபத்தை ஞானிகள் ஹிருதயத்திலேயே பார்த்துடுறா பகவானை. அதனால் அந்த விராட் ஸ்வரூபத்தினிடத்துலேருந்து வந்த அவதாரங்கள் தான் எல்லா அவதாரங்களும். அந்த விராட் ஸ்வரூபத்தினுடைய அம்சம்தான் பிரம்மதேவர். அதனால் அந்த பிரம்மதேவரிடத்திலேருந்து மரீச்சி அத்ரி அங்கிரசு புலஸ்தியன் புலகன் கிரது பிருகு வசிஷ்டன் தக்ஷன் இப்படியெல்லாம் பிரஜாபதிகள் வருவார். அவர்கள் அவர்களிடத்திலேருந்து மனுஷர்கள், தேவர்கள், பசுபக்ஷிகள், மிருகங்கள் இவர்கள்லாம் பிறக்க போகிறான்னு. அதில் நமக்கு இப்போ பகவானுடைய அவதாரங்கள் 22 அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் முதல் அவதாரத்தை சொல்கிறா, ச ஏவ பிரதமம் தேவா கௌமாரம் சர்க்கமாஸ்திதா சசார துஷ்சரம் பிரம்மா பிரம்மச்சரியம் அகண்டிதம். அந்த பகவானுடைய அந்த பகவானே வந்து முதல்ல சனத்குமாரர் அப்படிங்கிற அவதாரத்தை எடுத்துண்டு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சுண்டு அவர் இருந்தார். சனத்குமாரர் அப்படிங்கிற கௌமாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம். தித்தீயம் துபமாயாஸ்ய ரசாதலகதாம் மகிம் உத்தரிஷன் உபாதத்த யக்ஞேஷ சௌகரம் வபுஹூ. பிரளய ஜலத்துக்குள்ள அதல பாதாளத்தில் மூழ்கின்றிருக்கக்கூடிய பூமியை உத்தாரணம் பண்ணி பூமியை காப்பாற்றணும் என்பதற்காக எடுத்த அவதாரம் ஸ்ரீ வராஹ அவதாரம். அது ரெண்டாவது அவதாரமாக இந்த இடத்துல சொல்கிறார். திருத்தீயம் ரிஷிசர்க்கம் ச தேவ ரிஷித்வம் உபேத்தியசகாம் தந்திரம் சாத்வதம் ஆச்சஷ்ட நிஷ்கர்மியம் கர்மணாம் யதஹாம். தேவ ரிஷியாக இருக்கக்கூடிய நாரதர் அவதாரம் செஞ்சது மூணாவது அவதாரமாக. அந்த நாரதர் அவதாரம் செய்து கர்மாக்கள்னால் செய்யக்கூடிய பலன்கள்னால் நாமெல்லாம் கட்டுப்பட்டுடுறோம். ஏதாவது ஒரு கர்மா செய்கிறோம், கர்மானா என்ன நம்முடைய வினைகள் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, கர்மா அப்படிங்கிறது ஒரு மனுஷன் குபேரன் மாதிரி பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு ஒரு ஹோமம் பண்ணுறான். அந்த ஹோமம் பண்ணும் பொழுது பண்ணுறது தான் தனக்கு அது பலன் வேணும் அப்படின்னு அவன் நினச்சி பண்ணுறதுனாலே கர்ம பலன் என்ன அமையிறதோ அதுக்கு அவன் நல்லதோ கெட்டதோ அது அவன் அனுபவிச்சு தான். அதுபோல் பண்ணக்கூடிய அனைத்து கர்மாக்கள் எதுவுமே நாம் பண்ணலை, பகவான் தான் நமக்குள்ளேருந்து அந்தரியாமியாக பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அப்படி எண்ணம் வரணுங்கிறதுக்காக நாரதர் எடுத்த அவதாரம். அந்த நாரதர் என்னன்னா, அப்படி நமக்கு நிஷ்காமிய பலனாக இருக்கக்கூடிய கர்மாக்களில் எந்த ஒரு காமிய பலனும் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வைஷ்ணவ சாஸ்திரத்தை உண்டு பண்ணினார். அதுதான் பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற ஒரு ஆகம சாஸ்திரம்.
இது நாரதரால் உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு இங்கே சொல்கிறார். துரியே தர்மகலாசர்க்கே நரநாராயணா ரிஷி பூத்வாத்மோபசமோபேதம் அகரோத் துஷ்சரம் தபஹம். நான்காவது அவதாரத்தில் தர்ம பிரஜாபதினு ஒரு பிரஜாபதி, அவருக்கு மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியினிடத்தில் பிறந்தவர்கள் சாட்சாத்து நரநாராயண பகவான். இவன் ரெண்டு பேரும் ரிஷிகளாக அவதாரம் பண்ண, அவர்கள் என்ன அவதாரம் பண்ணி என்ன பண்ணினான்னா, மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தபஸை எடுத்து செஞ்சு காட்டினான். மனசு கட்டுப்படணும் அப்படின்னா நரநாராயண பகவானை நினச்சிக்கணும். இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் நரநாராயண பகவான் இருக்கான்னு சொல்கிறார். நாராயண பகவான் இருக்காராம், தபசு பண்ணிட்டுருக்காராம். பத்ரி நாராயணன் சொல்கிறோம் இல்லையா, அந்த பத்ரி நாராயணன் இன்றைக்கும் தபசு பண்ணிட்டுருக்கார் நம்மளுடைய க்ஷேமத்துக்காக. அவர் ரிஷி அவதாரம். இது நாலு ரிஷிகளாக, ரிஷி அப்படின்னாலே முனிவர்கள். முனிவர்கள்னால் என்ன, மனசை அடக்கினவாளுக்கு தான் முனிவர்கள்னு பேர், மனநசீலர்கள் அப்படிங்கிறோம். அப்புறம் அஞ்சாவது அவதாரம், பஞ்சம கபிலோ நாம சித்தேஷ கால விப்ளுதம் புரோவாச்சா சுரையே சாங்கியம் தத்வக்ராம விநிர்ணயம். சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய கபிலர் அப்படிங்கிறவர் அவதாரம் பண்ணினார், கபில வாசுதேவ பகவான். அவருடைய காலத்தில் சாங்கிய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகாபியாசம் நஷ்டமடைஞ்சிருந்தது. 24 தத்துவமுடைய அந்த சாங்கிய யோகத்தை லோகத்துக்கு பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு எடுத்த அவதாரம் கபில வாசுதேவ பகவான் அவதாரம். ஷஷ்டே அத்ரே அபத்தியத்வம் ரிதப்பிராப்தோன சூயயாம் ஆன்வீக்ஷிகீம் அலர்க்காய பிரஹ்லாதாதிப்ய ஊச்சிவான். ஆறாவதாக சொல்லக்கூடிய அவதாரம், அத்ரி மகரிஷிக்கும் அனசூயாவுக்கும் பகவான் தத்தாத்ரேயர் அப்படிங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அலர்கன்னு சொல்லக்கூடிய ராஜரிஷிக்கும் சாக்ஷாத் பிரஹலாதனுக்கும் ஆத்மஜானம் அப்படிங்கிறது என்ன என்று உபதேசம் செய்தார். இது ஆறாவது அவதாரம். ததசப்தமாகூத்யாம் ருச்சேதிஜ்ஞோப்யஜாயத சயாமாத்யை சுரகணைஹி அபாத்ஸ்வாயம் புவாந்தரம். ருச்சி அப்படிங்கிற பிரஜாபதிக்கு யஜ்ஞன் அப்படிங்கிற பெயரில் பகவானே அவதாரம் பண்ணினான். அந்த பகவான் அவதாரம் பண்ணி ஒரு மன்வந்தரத்தில் ஆபத்து வரும்பொழுது அவர் காப்பாற்றினார் அந்த மன்வந்தரத்தை, அதுக்காக அவதாரம் பண்ணினார் என்று சொல்கிறார். அஷ்டமே மேருதேவியாம் தூ நாபேர்ஜாத உருக்ரமஹான் தர்ஷயன் வத்ம தீரானாம் சர்வாஸ்ரம நமஸ்கிருதம். நாபின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி, ஒரு ராஜா, அந்த நாபிக்கு ரிஷபதேவர் அப்படிங்கிற பெயரில் பகவான் அவதாரம் பண்ணினார். அந்த ரிஷபதேவர் சந்நியாச ஆசிரமத்தினுடைய மகிமை, அது எப்பேற்பட்ட உயர்ந்தது என்று அந்த சந்நியாச ஆசிரமத்தில் இருந்து காட்டினார். அந்த சந்நியாசாசிரமத்தில் இருக்கிறவா எப்படி இருக்கணும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு அவதாரம் ரிஷபதேவர் அவதாரம், சாக்ஷாத் பகவான். இது எட்டாவது அவதாரம். அடுத்தது சொல்கிறார், ரிஷிபிர் யாச்சிதோ பேஜே நவமம் பார்த்திவம் வபுஹு துக்தேமாம் ஓஷதீர் விப்ராஹ தேனா யம் சௌஷத்தமஹா. முனிவர்கள்லாம் வேணன் அப்படிங்கிறவனை வதம் பண்ணிடுவா, ஹுங்காரம் பண்ணி அந்த வேணன் இடத்துல பிரார்த்தனை, அந்த வேணனுடைய பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணி ரிஷிகள்லாம் அந்த வேணன் இடத்துலேருந்து ஒரு புத்திரன் எடுத்து எடுப்பான், அந்த புத்திரனுக்கு பிருத்துன்னு பேர். பூமியை அவர் பரிபாலனம் பண்ணத்தினால, பிருத்து மகாராஜா பூமியை பரிபாலனம் பண்ணத்தினால நம்ம பூமிக்கு பிருத்திவின்னு ஒரு பேர் வந்தது. பிருத்திவின்னு ஒரு ஏவுகணை வச்சிருக்க அனுப்பியிருக்கா இல்லையா, அதனால் பிருத்திவி. அந்த பிருத்திவிங்கிற பேருக்கு காரணம், நம்ம பூமிக்கு காரணம், பிருத்து மகாராஜா அரசாட்சி பண்ணதுனால.
அவர் ரொம்ப சிரேஷ்டமான ஒரு அவதாரம்னு சொல்கிறார். ஏன்னா பூமியிலிருந்து நெல் பயிர் விளைச்சல்லாம் வரும், காய்கிழங்குகள்லாம் கிடைக்கும், ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கும், இந்த இடத்துல எண்ணெய்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதே இவர் தானா. அதனால் இவர் சொன்னால் பூமி எல்லாம் கொடுத்து தான். அதனால் இந்த அவதாரத்தை ஒன்பதாவது அவதாரமாக சொல்கிறார். ரூபம் ச ஜகிருஹே மாத்ஸ்யம் சாக்ஷுஷோததி சம்ப்ளவே நாவ்யாரோப்ய மஹீமையாம் அபாத்வைவஸ்வதம் மனும். சாக்ஷுஷ மன்வந்திரத்தினுடைய முடிவில் பயங்கரமான மகாப்பிரளயம் உண்டாக்கி அதில் மத்ஸ்யாவதாரத்தை எடுத்து வைவஸ்வத மனுவுக்கு அவனுக்கு அடுத்த மன்வந்தரத்துக்கு அவனை ராஜாவாக ஆக்கணுங்கிறதுக்காக பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து அவனை அந்த பிரளயத்திலேருந்து காப்பாற்றினார். மத்ஸ்யாவதாரம் அப்போ தான் எடுத்தாரான்னா அப்போ பிரளயம் கிடையாது. அந்த வைவஸ்வத மனுவுக்கு, வைவஸ்வதங்கிற ராஜாவுக்கு பிரளயங்கிறத காட்டி தான் காப்பாற்றுவேன், அடுத்த மன்வந்திரத்துக்கு நீதான் ராஜா அப்படிங்கிறத அவனுக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்த தான் மத்ஸ்யாவதாரமாகவே வந்து காட்டினாராம் மறுபடியும். அதுக்கப்புறம் சொல்கிறார், சுராசுராணாம் உததிம் மத்னதாம் மந்தராச்சலம் தத்ரே கமட்ட ரூபேன பிருஷ்ட ஏகாதசே விபுஹு. பதினோராவது அவதாரம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்காகவும் ஒரு சகாயம் செய்யணும்னு சமுத்திரத்தை கடைஞ்சு கூர்மாவதாரம். சமுத்திரத்தில் அந்த மலையை போட்டதும் மலை மந்திரமலை கீழே ஜலத்துக்கு போய்டுறது. பகவான் ஆம அவதாரம் கூர்மாவதாரம் எடுத்து மலையை தாங்கினான். தான்வந்தரம் துவாதசமம் த்ரயோதசம் அமேவச்ச அபாயயத் சுரான் அந்யான் மோகின்யா மோகயன் ஸ்திரியா. தன்வந்தரின்னு சொல்லக்கூடிய அவதாரம் அமிர்தத்தை எடுத்துன்னு வந்த அவதாரம். அப்புறம் பதிமூணாவது அவதாரம் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கணும், அசுரர்களுக்கு அமிர்தம் போகக்கூடாது என்று ஏமாத்தின அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மத்தியில் அந்த அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னா தான் பகவானாக போனால் முடியாதுங்கிறதுனால ஒரு ஸ்திரீ வேஷம் எடுத்துட்டார் பெருமாள். அதுதான் மோகினி அவதாரம்னு. அந்த மோகினி அவதாரம் எடுத்தார். அப்படி மோகினி அவதாரம் எடுத்து பகவான் பதிமூணாவது அவதாரத்தை இந்த இடத்துல சொல்கிறார். சதுர்தசம் நாரசிம்மம் விப்ரத் தைத்யேந்திரமூர்ஜிதம் ததார கரசைர் வக்ஷசி ஏரகாம் கடகிருத்யதாம். பதினாலாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இரண்யகசிபுவை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் எடுத்த அவதாரம் அந்த நரசிம்ம அவதாரம். பஞ்சதசம் வாமனகம் கிருத்வாகாத் அத்வரம் பலேஹே பதத்ரயம் யாச்சமானஹா பிரத்யாதிச்சுஹு த்ரிவிஷ்டபம். பதினஞ்சாவது அவதாரமாக வாமன அவதாரம் பகவான் செய்து பூமியும் சொர்க்கமும் அவனிடத்தில் அடிமைப்பட்டு இருக்குது, அந்த அடிமைப்பட்ட உலகத்தை மறுபடியும் மீட்கணும். அவனிடத்தில் அதுக்கு மூன்று அடி மண் வியாஜமாக கேட்டு இந்த அடிமைப்பட்ட இடத்த வாங்கிடலாம்னு பெருமாள் எடுத்த ஒரு அவதாரம் வாமன அவதாரம். அவதாரே ஷோடசமே பஷ்யன் பிரம்மத்ருஹோ நிருபான் த்ரிசப்தகிருத்வ குபிதோ நிஹிக்ஷத்ராம் அகரோன்மஹீம். அசுர ராஜாக்கள் நிறையா க்ஷத்திரியர்கள்லாம் பிராமண துவேஷிகளாகவும் க்ஷத்திரியர்கள் வந்து அந்தணர்களிடத்தில் துவேஷம் நிறையா காட்ட ஆரம்பிச்சிட்டா. அதனால் பரசுராமருங்கிற ஒரு அவதாரம் எடுத்து இருபத்தி ஓரு தடவை க்ஷத்திரியர்களை வதம் பண்ணினாராம். அவள் பூமியில் க்ஷத்திரியர்களே இல்லாமல் செஞ்சிட்டாராம் பரசுராமன். அந்த அளவுக்கு உக்ரகமான ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம். ஏன்னா க்ஷத்திரியர்கள் அதர்மம் பண்ணினான். அதனால் தத சப்ததசே ஜாதா சத்யவத்யாம் பராசராத்
சக்கரே வேத தரோ ஷாகா திருஷ்டுவா பும்சோல்பமேதசா. கலிகாலத்தில் வரக்கூடிய மனுஷர்களுடைய புத்தியெல்லாம் மந்தமாக இருக்கும் என்பதை கண்டு பராசரருக்கும் சத்தியவதி நிடத்திலையும் சாட்சாத் பகவான் வியாசராக தோன்றினார். வியாசராக தோன்றி வேதம்னு சொல்லியிருக்கக்கூடிய பெரிய மரத்தை, கற்பக மரத்தை சாக்கைகளாக பிரித்தாராம், கிளைகளாக. வியாசர் அப்படி ஒரு அவதாரம் எடுத்து மகாபாரதம் இதிகாசம் நிறையா கொடுத்தார். நரதேவத்வமாபன்னா சுரகாத்ய சிகீர்ஷயா சமுத்திர நிகிரகாதீனி சக்கரே வீரியாண்யதப்பரம். தேவர்கள்லாம் பயந்துட்டு இருந்தா ராவணன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன்னால. அந்த ராவணனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ ராமாவதாரம் செய்து பெரிய பெரிய காரியம், சமுத்திர நிகிரகாதீனின்னு சேது பந்தனங்கள்லாம் செய்து ராமர் மனுஷனாவே இத்தனை காரியங்களையும் செய்து ராவண வதத்தை செய்தார் என்பது 18வது அவதாரமாக சொல்கிறார். ஏகோனவிம்சே விம்சதிமே விஷ்ணிஷு பிராப்ய ஜன்மனி ராமகிருஷ்ணௌ இதி புவோ பகவான் அகரத் பரம். அப்புறம் விஷ்ணி குலத்தில் வந்து, எது குலத்தில் வந்து பலராமன் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரில் பகவான் அவதாரம் பண்ணி பூபாரத்தை குறைச்சார் அப்படின்னு இங்கே சொல்கிறார். பூபாரம், பூமியில் அதிகமான ராஜாக்கள், ராட்சசர்கள், அசுரர்கள், அசுர குணத்தை உடையவர்கள் அதிகமாயிட்டான் மனுஷர்கள்னு, அதை சரி பண்ணணும்னு எடுத்த அவதாரம் பலராமகிருஷ்ண அவதாரம். தத்தக்கலௌ சம்பிரவருத்தே சம்மோகாய சுரத்விஷாம் புத்தோ நாம்னா ஜனசுதா கீகடேஷு பவிஷ்யதி. கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் தேவர்களுக்கு மறுபடியும் அசுரர்கள் பகைவர்களாக ஆயிடுவா. அதனால் புத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரத்தில் பெருமாள் வந்து அவதரிப்பார் அப்படின்னா, புத்தர்னு சொன்னால் இப்போ ஒரு புத்தரை எல்லாரும் கொண்டாடுறா, அந்த புத்தரை இங்கே பாகவதம் சொல்லலை. அந்த புத்தர் வந்து ராஜ்யம் வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லி போதி மரத்தில் போய் அவர் உட்கார்ந்துட்டார், அதனால் அவருக்கு ஞானம் வந்துடுத்து புத்தர் அப்படிங்கிறது. அந்த புத்தரை இங்கே பாகவதம் சொல்லலை. இந்த பாகவதம் சொல்கிற புத்தர் வேறு. இவர் பண்ணக்கூடிய காரியங்கள் தேவர்கள் அசுரர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அசுரர்களை மயக்குவதற்காக எடுத்த ஒரு அவதாரம்னு இங்கே சொல்லியிருக்கா. அந்த புத்தர், இப்போ நமக்கு தெரிஞ்ச புத்தர் என்ன பண்ணுறார், அவர் வந்து ஒரு மதத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டார். நம்மளுடைய சனாதனமான தர்மம் வந்து மதத்தை உண்டு பண்ணுறதுக்கு இல்லை, பெருமாளிடத்தில் பக்தியை உண்டு பண்ணுறதுக்கு தான். அப்போ வேதத்துக்கு விரோதமாக ஒரு மதம் உண்டாயிடுத்துனாலோ, வேதத்துக்கு விரோதமாக ஒரு தர்மம் இருக்குது அதை தர்மம்னு பேசுகிறான்னா அது தர்மம் கிடையாது. வேதம் எதை செய்யன்னு சொல்லியிருக்கோம் அதுதான் தர்மம். வேதம் எதை செய்யாதன்னு சொல்ல வேண்டாம். வேதம் எதை சொல்லலையோ அப்போ அதை செய்யக்கூடாது. வேதம் மற்ற சாஸ்திரங்களை, வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பகவானுடைய அவதாரங்களை தான் எடுத்துக்க முடியும். அதனால் இந்த இடத்துல இந்த புத்தர் வேற, இப்போ சொல்கிற நமக்கெல்லாம் தெரிஞ்ச புத்தர் வேற, இது பாகவதம் சொல்கிற புத்தர் தான் உண்மையான புத்த அவதாரம். அதாசௌ யுகசந்தியாயாம் தஸ்யு பிராயேஷு ராஜசு ஜனிதா விஷ்ணு யசசோ நாம்னா கல்கிர் ஜகத்பதி. கலியுகத்தில் எல்லா ராஜாக்களும் கொள்ளைக்காரர்களாகவும் திருடர்களாகவும் ஆயிடுவாளாம் கடைசியில். அதனால் அப்பேற்பட்ட அந்த ராஜாக்கள் மக்கள்லாம் ரொம்ப கொள்ளையடிக்கிறவாளும் குற்றம் செய்கிறவாளும் ஆயிடுவா. அப்போ அவர்களை வதம் பண்ணுறதுக்குன்னு 22வது அவதாரமாக விஷ்ணு யசஸ் சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுக்கு கல்கிங்கிற பெயரில் பெருமாள் அவதாரம் செய்வார், செய்ய போகிறார்னு இங்கே சொல்லியிருக்கு. அவதாராக்கிய சங்கேயா ஹரே சத்வ நிதே த்விஜாஹம்
யதா விதாசின குல்யாஹ சரசஸ்யுஹ சஹஸ்ரஷஹ. இப்படி 22 அவதாரம் சொல்லிட்டு இங்கே பாகவதம் சொல்கிறது, நீ 22 அவதாரம்தான்னு நினைக்காத, இன்னும் மேலே நிறைய அவதாரம் இருக்கு. அசங்கேயம்ட்டர், பெருமாளுடைய அவதாரங்கள் அசங்கேயம். அசங்கேயம்னா இன்ஃபைனைட்னு அர்த்தம், எண்ணிலடங்காதது. இதை மாதிரி தேவர்களுக்கோ அசுரர்களுக்கோ பூமிக்கோ ஆபத்து வரும்போது இந்த இந்த அவதாரங்கள்லாம் அப்பப்போ மறுபடியும் மறுபடியும் வரும், அந்தந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்படிலாம் அந்தந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். எப்படி இப்போ நாம் 22 அவதாரம் தான் நினைக்க வேண்டாம்னு நீங்கள் சொல்லிட்டார். ஏன்னா கஜேந்திரனுக்காக பெருமாள் வந்து காட்சி கொடுத்தார், அது ஒரு அவதாரம். தேவர்களுக்கு அசுரர்களுக்கு கடையும் பொழுது எடுத்த ஒரு அவதாரம் இருக்குது, ஹரின்னு பேர், அஜிதன்னு பேர், அது ஒரு அவதாரம். துருவனுக்காக அவதாரம் பண்ணினார், அது ஒரு அவதாரம். நாரத முனிவருக்கோ சுவயம்புவ மனுவுக்கோ இந்திராதி தேவர்களுக்கோ பிரியவிரதன்கிற ராஜாவுக்கோ இவர்களுக்கெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணி தன்னை காண்பிச்சார் அப்படிங்கிறதெல்லாமும் ஒரு அவதாரம்தான். அப்படி கணக்கு பண்ணினா அவதாரா ஹியசங்கேயாக, அசங்கேயம்னா எண்ணிலடங்காததுன்னு அர்த்தம். அப்புறம் சொல்கிறார், ஏதேச்ச அம்சகலா பும்சகா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாகுலம் லோகம் ரிடயந்தி யுகே யுகே. இப்படி வந்து பகவானுடைய அவதாரங்கள் என்னதான் எவ்வளவு சொன்னாலும் இந்த விராட் புருஷனுடைய சில அம்சம்தான் இத்தனை அவதாரங்களும். ஆனால் இவ்வளவு அவதாரங்கள்லேயும் பூர்ணமான அவதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீ ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான் பூர்ணமான அவதாரம். ஆனால் இந்த இடத்துல பாகவதம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணன்தான் பூர்ணமான பரிபூர்ணமான அவதாரம்னு சொல்கிறார் என்று இப்படி பகவானுடைய சர்வ அவதாரங்களையும் இந்த இடத்துல சொல்லி அப்புறம் சொல்கிறார், ஜென்மகுஹ்யம் பகவதோய ஏதத் பிரயதோ நரஹா சாயம் பிராதர் கிருணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்சதே. இப்படி மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த பகவானுடைய லீலைகளையும் அவதாரங்களையும், அதாவது இந்த அத்தியாயத்தை யார் காத்தாலையும் சாயங்காலையும் சுத்தமான ஹிருதயத்தோடு இதை யார் கேட்குறாளோ இதை சொல்கிறாலோ அவளுடைய துன்பங்கள் சர்வ துக்கமும் அவளை விட்டு விலகி போயிடும் என்று இதில் அருமையாக பகவானுடைய இந்த விஷயங்கள் இதில் சொல்லி அதுக்கப்புறம் என்ன நான் கடைசியில் சொல்கிறார், இதம் பாகவதம் நாம புராணம் அதேக தன்யா பகவந்த இத்தம் யத் வாசுதேவே அகில லோகநாதே குர்வந்தி சர்வாத்மகம் ஆத்மபாவம் ந யத்ர பூய பரிவர்த்த உக்ரஹா சா. அதாவது பகவானுடைய உண்மையான சொரூபத்தையோ சக்தியையோ சாதாரண மனுஷனால் தெரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா அது எல்லையற்றவை. மேலும் என்ன அப்படின்னா சௌனகாதி மகரிஷிகளில் பார்த்து சொல்கிறார், அந்த பகவானுடைய குணங்களை பகவானை உண்மையாக அறிந்தவர்கள் நீங்கள் தான். அதனால் என்னென்னா அப்பேற்பட்ட பகவானை அறிந்து கொண்டு அதை ஹிருதயத்தில் எப்பொழுதும் நீங்கள் நினச்சிட்டுருக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு துயரமே கிடையாது. மேலும் என்னென்னா துக்கமே கிடையாது. துக்கம் எதுனா மறுபடியும் கர்ப்பவாசம் பண்ணுறது பெரிய துக்கமாக. அந்த கர்ப்பவாசம் இல்லாமல் பிறப்பிறப்பு இல்லாமல் அந்த பிறப்பிறப்பு இறப்பு சங்கிலியிலேருந்து நீங்கள்லாம் விடுபட்டவர்களாக ஆனீர் அப்படின்னு சொல்கிறார். பிறப்பிறப்பு சங்கிலிங்கிறது பிறக்கிறது இறக்கிறது மறுபடியும் பிறக்கிறது இறக்கிறது அப்படிங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிண்டே இருக்கும். அது யாருக்கு அந்த பிறப்பிறப்பு சங்கிலியிலேருந்து விடுதலை கிடைக்கும்னா அந்த பகவானுடைய குணங்களை இந்த மாதிரி குணங்களையும் அவனுடைய அவதாரங்களையும் கேட்டுண்டு அதை எப்பொழுதும் ஸ்மரணம் பண்ணிண்டு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் துக்கமும் அண்டாது.
அதனால் சொல்கிறார், அப்படி ஒரு அந்த குணங்களை கேட்கணும், அந்த குணங்களை நினைக்கணும், அந்த குணங்கள் பகவானுடைய கிருஷ்ணனுடைய குணங்களும் கிருஷ்ணனுடைய லீலைகளும் அதுதான் ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுக்காக இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்மிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிஹி. அப்படி பிறப்பிறப்பு சங்கிலியிலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக வியாசர் செய்த ஸ்ரீமத் பாகவதம்னு பேர் இந்த புராணத்துக்கு. இந்த புராணம் வேதத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் வியாசர் அருளி செய்தார். இந்த பாகவதத்தை யார் கேட்குறாளோ அவளுக்கு என்னன்னா, நிஸ்ரேயசாய லோகசிய தன்யம் ஸ்வஸ்தியனம் மகத் ததிதம் கிராகயாமாச சுதம் ஆத்மவதாம் வரம் சர்வவேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம் சதுசம்ஸ்ராவயாமாச மகாராஜம் பரீட்சிதம் பிராயோபவிஷ்டம் கங்காயாம் மகாராஜம் பரீட்சிதம் கங்காயாம் பரீதம் பரமரிஷிபிஹி கிருஷ்ணே சுதாமோபகதே தர்மஜானாதிபிஸ்ஸஹ கலௌ நஷ்டதிருஷாமேஷ புராணார்க்கோதுனோதிதஹ தத்ர கீர்த்தயதோ விப்ராஹ விப்ரரிஷேர் பூரி தேஜசஹ அஹம் சாத்யகமம் தத்ர நிவிஷ்டஸ்ததனுக்ரஹாத் சோகம் வஸ்ராவயிஷ்யாமி யதாதீதம் யதாமதீஹி. அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஸ்ரீமத் பாகவதங்கிற புராணத்தை ஆத்ம ஜானிகளுக்கெல்லாம் சிறந்தவரான சுகருங்கிற வியாசருடைய புத்தருக்கு இந்த பாகவதத்தை வியாசர் உபதேசம் செய்தார். மேலே என்ன அப்படின்னா, இந்த பாகவதம் வேதம் இதிகாசம் பல சாஸ்திரங்கள் சர்வசாஸ்திரங்கள்லேருந்து கடைந்தெடுக்கப்பட்ட ஒரு சாரம்டர். இதை இந்த பாகவதத்தை கங்கை கரையில் உட்கார்ந்துண்டு உயிர் போகிற வரைக்கும் அன்னபானம் இல்லாமல் இருப்பேன் என்று இருக்கக்கூடிய பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஸ்ரீ சுகர் இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணினார். அவர் உபதேசம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நானும் ஒரு ஓரமாக உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சூத்தர் சொல்கிறார். சொல்லிட்டு இந்த அவர் சொன்ன பாகவதத்திலேருந்து என் அறிவுக்கு புத்திக்கு எவ்வளோ வெட்டியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். மேலும் என்ன அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் ஆறு விதமான கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன். அந்த பகவான் வந்து அந்தர்தானமான பிறகு இந்த பாகவதங்கிற புராணம் வந்தது. அப்போ இந்த பாகவதம் எப்பேற்பட்டதுன்னா, கண் இழந்தவனுக்கு கண்ணு கிடைச்சா எப்படி பிரயோஜனமோ அதுபோல பாகவதம் வந்து சம்சார சாகரத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவனுக்கு இந்த பாகவதம் பரம ஔஷதம் மருந்தானது என்று இந்த அத்தியாயத்தை இப்படி சொல்லி சூத பௌராணிகர் அவர் முடிக்கிறார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.